அதாவது விஷால் அவர்கள் சில மாதங்களாக அவர் பண்ணிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் காமெடியாக பார்க்கப்பட்டது. என்ன அப்படின்னா, அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு சாமியை கும்பிட்றது, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரே வீடியோவை ஷூட் பண்ணி மறைமுகமாக எல்லாத்தையும் பரப்பிட்டு இருந்தார். நிறைய பேர் அதை வந்து பயங்கரமாக ட்ரோல் தான் பண்ணாங்க. விஷாலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அட்டென்ஷன் தேவைப்படுது, அவர் படங்களும் பெருசாக ஓடுறதில்லை, ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லி கழுவி கழுவி ஊற்றுனாங்க ஒரு பக்கம். ஆனால் இப்போது சமீப காலமாக ஹரி இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற ரத்தனம் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காரு. அப்படி அவர் கலந்துக்கும் போது ஏற்கனவே அவர் விஷயத்தை சொன்னார், ஆக்சுவலி 2026 தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன், 2026 வந்து நான் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்து நிச்சயமாக நான் தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் கூட நிறையா பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா ரத்தனம் படம் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வந்து அரசியலுக்கு வர்றதா சண்ட் அடிக்கிறீங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் எப்படி கிட்டத்தட்ட 30 வருடமாக தங்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆண்டவன் சொன்னால் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான டயலாக போட்டு ரசிகளை உற்சாகப்படுத்தி அந்த படத்துக்கான ஓப்பனிங்கை ரொம்ப கிராண்டாக பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் அமைதியாகிடுவார். கிட்டத்தட்ட நீங்களும் அப்படி தான் இந்த படத்துக்கான ஓப்பனிங்காக நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படிங்கிற சென்ஸில் அவர்கிட்ட கேள்வி கேட்க விஷால் அவர்கள் பொங்கி எழுந்துட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்கள், நான் மற்ற ஹீரோ மாதிரி தா அப்போ வரேன், இப்போ வரேன், தா நினச்சா வந்துடுவேன், நான் நினைக்கலாம் வரமாட்டேன், இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற மற்ற பெரிய ஹீரோக்கள் நான் கிடையாது, எனக்கு பட்டுச்சு அப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு களத்தில் இறங்கிடுவேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சினிமா மட்டும் இல்லை, நான் சொல்கிற இந்த அரசியலும் தான். நான் இப்பவும் சொல்கிறேன், நான் அரசியலுக்கு வருவது உறுதி. ஏன்னா தமிழ்நாட்டை ஒரு குடும்பந்தான் ஆண்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து யாராலையும் ஜீர்ணிச்சிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு குடும்பந்தான் அரசியல் பண்ணணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க அப்படின்னு காட்டமாக வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் ரஜினியையும் அவர் வந்து தாக்கியிருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரையும் தாக்கியிருக்காரு. அது யார் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.